Instagram chats completely recover பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். போட்டோ, வீடியோஸ், வாய்ஸ் மெசேजेस, இது எல்லாத்தையுமே completely ஈஸியா நீங்க recover பண்ண முடியும். அது எப்படிங்கறத பார்க்கலாம். பார்க்கிறதுக்கு முன்பாக சேனலை subscribe பண்ணிக்கோங்க. bell icon-ஐ click பண்ணி all அப்படிங்கறத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Instagram app open பண்ணிடுங்க. profile page போய்டுங்க. சைடுல பாத்தீங்கன்னா 3 dot பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை click பண்ணதுமே your activity அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை click பண்ணதுமே கீழ download your information அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நீங்க அதுல கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறம் requested download அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ணதுமே select type of information அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை click பண்ணதுமே உங்களோட இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே நீங்க கம்ப்ளீட்டா recover பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா select அத click பண்ணீங்கன்னா எல்லா டேட்டாவுமே கம்ப்ளீட்டா நீங்க recover பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு மெசேजेस மட்டும் தான் வேணும், வாய்ஸ் மெசேजेस, போட்டோ, வீடியோஸ் மட்டும் ஷேர் பண்ணது, இந்த மெசேஜ் சம்பந்தமான எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க இதல மெசேஜை மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மெசேजेस தான் ரெக்கவர் பண்ண போறோம். அதனால நம்ம மெசேजेस அப்படிங்கறதே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அதுல பாத்தீங்கன்னா கீழ நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு அப்புறம் ஃபார்மட் கேட்பாங்க. அந்த ஃபார்மட் பொறுத்தளவுக்கு HTML செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா குவாலிட்டி கேட்பாங்க. ஹை, மீடியம், லோ அப்படின்னு 3 குவாலிட்டி இருக்கும். உங்களுக்கு எந்த குவாலிட்டி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டேட் ரேஞ்ச் கேட்பாங்க. எந்த டேட்டில் இருக்கக்கூடிய சாட்ஸ் டேட்டாலாம் உங்களுக்கு வேணும்னு கேட்பாங்க. இதில் எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே கஸ்டம் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் பர்டிகுலரான ஒரு டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த டேட்டாவை கூட தனியாக நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த டேட்டில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் கொடுத்துருங்க. கொடுத்ததுமே சப்மிட் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சப்மிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோட கனெக்ட் பண்ணிடக்கூடிய மெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் தரப்புலேருந்து மெயில் சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களோட டேட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் யுவர் ரெக்வஸ்டிங் அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் பண்ண உடனே வரும். அதுக்கப்புறம் ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா ரெடி அப்படின்ற மாதிரி ஒரு மெயில் வரும். ஸோ நான் ரெக்வஸ்ட் கொடுத்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4 or 5-6 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எனக்கு மெயில் வந்துடுச்சு. மேபி உங்களுக்கு லேட் ஆகலாம், இல்லாட்டி அதுக்கு முன்னாடி கூட வரத்துக்கு சான்சஸ் வந்துருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துடும் டேட்டா ரெடின்னு சொல்லிட்டு. இந்த மெயில் வந்ததுமே டவுன்லோட் யுவர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க. அது ரெண்டுத்தையும் என்ட்ரு பண்ணிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். ஸோ ரெக்வஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அது எவ்வளோ MB அப்படின்ற எல்லா டேட்டுமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிரியா டேட்டும் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணலைன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிடும். அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியாது. அதனால் ஒன்ஸ் உங்களுக்கு டேட்டா சென்ட் பண்ணதுமே நீங்கள் சீக்கிரம் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணதுமே உங்களுக்கு அந்த ரெக்வஸ்ட் பண்ணதுக்கான அந்த டேட்டா ரெடி ஆகிடும். இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டோட பாஸ்வேர்ட் கேட்பாங்க. பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் இந்த ஃபைல் கம்ப்ளீட்டாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அந்த ஃபைலை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டாட் பண்ண சொல்லுவோம். கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டாட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஏன்னா அது HTML ஃபார்மேட்டில் வரும். நம்ம எக்ஸ்டாட் பண்ணால் தான் கம்ப்ளீட்டாக எல்லா ஃபைலுமே நம்ம பார்க்க முடியும். அதனால் எக்ஸ்டாட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துடணும். ஸோ கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஃபைல் எல்லாமே எக்ஸ்டாட் ஆகிடும். இதில் இன்பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் சேட் பண்ணக்கூடிய ஐடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் யாரோட சேட்ஸை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களோட க்ரோம் ப்ரௌசர் இல்லாட்டி நீங்கள் வச்சுருக்கக்கூடிய ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா அந்த HTML ஃபைல் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்படியே நீங்கள் அந்த சேட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அனுப்பிடக்கூடிய ஃபோட்டோ, வீடியோஸ், வாய்ஸ் மெசேஜஸ், ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டாட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அது எல்லாமே உங்களோட ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். நீங்கள் சேட்ஸ் எல்லாம் மட்டும் பார்க்கணுன்னா சேட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் HTML ஃபார்மேட்டில் தான் பார்க்க முடியும். சேட்ஸ் நீங்கள் HTMLனு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே நீங்கள் பண்ண சேட்டோட ஐடிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் லிஸ்ட் அவுட் ஆகும். அது டேரெக்டாக உங்கள் ஃபோன் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி சேட்ஸ் மட்டும் நீங்கள் HTML ஃபார்மேட்டில் க்ரோமில் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி ஃபோட்டோ, வீடியோஸ், வாய்ஸ் மெசேஜஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்டாட் பண்ண உடனே உங்களோட மொபைல் ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சேவ் ஆகிடும். நீங்கள் எல்லாத்தையுமே அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்த்துக்க முடியும். You Instagram chats on the recover video useful like then doubt comment reply content channel post comments mention channel